நிகழ்வுகள் தொடர்கின்றன. நலத்திட்ட உதவிகளை வழங்கி முடித்த பின்னர் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் முன்னிலையில் பேசிய கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாட்டில் அதிமுக அராஜக ஆட்சியை செய்து வருவதாக சாடினார். கடந்த ஆட்சியை காட்டிலும் அதிமுக ஆட்சியில் மனக்கொள்ளை அதிகரித்துவிட்டதாக கேப்டன் குற்றம் சாட்டினார். அரசு பணிகள் அனைத்திற்கும் 12 முதல் 14 விழுக்காடு வரை லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவல நிலை இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஓராண்டு கால சாதனை என்ற பெயரில் மக்களின் வரி பணம் வீணடிக்கப்பட்டு வருவதாகவும் கேப்டன் விஜயகாந்த் புகார் தெரிவித்துள்ளார். தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரின மேலான அன்பு தமிழ் சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை வணக்கம் சொல்லுகிறேன். பொதுவாக ஒவ்வொரு தொகுதியினா என்னுடைய கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எந்தெந்த தொகுதியை போயிட்டு வரேன், என்னென்ன வேலை பார்க்குறாங்க, எப்படி எப்படி எம்எல்ஏக்கள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வரேன். அப்போ என்னை சுற்றி கூப்பிட்டு வந்தாங்க, திருவள்ளூர் போய் அப்படி வந்து இங்கே கும்மிடி பூண்டிக்கு வரணுன்னாங்க, வந்தேன். அப்போ திருவள்ளூர் ஊருக்குள்ளே வர பொங்கலெல்லாம் ரோடெல்லாம் அவ்வளோ மோசமாக இருந்தது, இது யாரோட தொகுதி யார் அப்படின்னு கேட்டேன். அண்ணா அதிமுகவை சேர்ந்த மந்திரியோட தொகுதி தான், இது இவ்வளோ மோசமாக இருக்குது ரோடு குறித்து இழுப்பு. நான் அவங்கள தப்பு சொல்லணுங்கிற உண்மையை சொல்றேன், அவங்க திருந்தணும். ஏன்னா அவங்க முதலமைச்சர் ஒரு கதையை சொல்றேன், அந்த கதையை நான் பின்னாடி சொல்றேன் உங்கள்ட்ட இல்லைன்னு நான் சொல்றேன். அவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் கும்மிடி பூண்டி வரைக்கும் இதே பிரச்சனை தான், ரோடு ரோடாக இருக்கு. இவரு ஃபண்டு ஏதாவது எம்எல்ஏ ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு ரோடு இல்லை, லிங்க் ரோடுன்னு உள்ள பார்த்தா வில்லேஜுக்குள்ள போனா அது கிடையாது. ஆக எவ்வளவோ இடத்துல போனால் அதே மாதிரி தான், ஒவ்வொரு இடத்துலையும் பாதைகள் மோசம். ஏன் இந்த மோசம்? ஆக இவங்க வந்து திமுகவை குறை சொல்றது, திமுக அண்ணாதிமுக குறை சொல்றது, இப்படியே குறைப்பட சொல்லிங்கன்னா மக்கள் என்ன முட்டாளர்களா? மக்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டோம், ஓட்ட மொத்தம் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க, உங்கள் ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு தான் மக்களோட வேலையா? இதை சொன்னால் உடனே அன்னைக்கு சட்டசபையில் பேசுகிறாங்களாம், என்ன சொல்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள், பானை சோறு வந்து ஆளுங்கச்சுனா நீங்கள் அகப்பை எதிர்கட்சி ரெண்டும் சேர்ந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு, உடைச்சா நாங்களும் பதம் பார்க்கணும், உங்களை யார் பதம் பார்க்கணும், நாங்களும் பதம் பார்க்க தயாராக தான் இருக்கிறோம். அதே மாதிரி சொல்கிறேன், ஒரு பானையில் சோறு வேகுதுன்னா கிண்டுவாங்க, அடியில் இருக்க அரி அதாவது மேல் அரிசி அடியிலவும் அடி அரிசி மேலே வந்தால் தான் சோறு பொங்கும். ஆக அப்படி இருக்கிறது தான், நாங்கள் கிண்டுறதே நீங்கள் பொறுக்க மாட்டேங்கிறீங்களே, நாங்கள் கலக்கிறத இப்படி இப்படி பிரச்சனைன்னு சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, அதைத்தான் நான் சொல்கிறேன். ஆக அதை நீங்கள் ஒத்துக்கிறாமல் ஏதாவது கலக்கிறதே வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது சொல்லுவாங்களாம், சட்டியில் இருந்தாலும் அகப்பையில் வரும், சட்டியே நீங்கள் ஏற்றுக்கிறோம்னா அகப்பை எப்படிங்க ஏற்றுக்கிறது, அகப்பை நீங்கள் ஏற்று சட்டியை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறத, எதையுமே சொல்லக்கூடாது, எதையும் சொல்லக்கூடாதுனா எங்கே இருக்கு. அதே மாதிரி தான் சொல்கிறார் ஒரு மந்திரி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிளாஸ் எடுக்கணும். என்ன கிளாஸ்னா சட்டசபை எப்படி வந்து பேசணும்னு எங்களுக்கு சொல்லியே கொடுக்கணும், நாம் எங்கள் எல்லாருக்குமே அத்துப்படி தான், உங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் காக்கா பிடிக்கிறதவிர ஜாலரை அடிக்கிறதவிர எந்த வேலையும் பண்ண மாட்டீங்க. எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கிற மந்திரிகளும் மூச்சுக்கு 300 தடவைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மூச்சுக்கு 300ல் மூச்சுக்கு 500 தடவை இவங்க அம்மா 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 அம்மாண்டுகிட்டே தான் இருக்காங்க. எத்தனை தடவை நீங்கள் அம்மா அம்மானு சொல்ல, இன்றைய நிலவரப்படி தான் உங்களுடைய மந்திரி பதவிகள். என்னைக்கு யார் காலையில் பேப்பரை பார்த்தா தான் யார் மாறுறாங்க யார் மாறுறாங்க. ஆக உங்களுக்கு தான் கிளாஸ் எடுக்கணும், எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேணாம். எங்கள் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து சட்டசபைக்கு வரல, என் ஆளுகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் திணறிக்கிட்டு இருக்கீங்க, பதில் சொல்ல முடியாதுனா உங்களால் நேரில் வரச்சு, அதை தவிர உங்களுக்கு வேறு என்ன தெரியும்? நான் கேட்குறேன், ஜெயலலிதா அவர்கள் சட்டசபைக்கு போன 5 வருஷம் வந்தாங்க, இல்லை இந்த தடவை கலைஞர் வந்தாலும் போன நீங்கள் 5 வருஷம் ஆச்சிருக்கும்போது கலைஞர் வந்தாரா? ஏன் இதையே திரும்ப திரும்ப சும்மா வந்த உடனே என்னமோ சாதிக்கிற மாதிரி ரைட்டு. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு மந்திரி பெண் மந்திரி சொல்கிறாங்க, எது புரட்சி
அப்படிங்கிறார். புரட்சிங்கிறது முதல்ல தெரியாம இருக்காங்களே அவங்கிறத பேசுறேன். புரட்சி என்பது என்னன்றால், இன்னைக்கு நான் ஏன் தொகுதியில மட்டும் தண்ணி ஊத்துறேன், என்னுடைய மாவட்ட செயலாளர்களையும் என்னுடைய எம்எல்ஏக்கள் சொல்லி தண்ணி ஊத்துங்கிறேன். தமிழ்நாடு வரும் அவங்க சொந்த காசு, அதை சொல்லாம என்னையை மட்டும் சொல்லி ஏன் சொந்த காசுல தண்ணி ஊத்துறேன், இதற்கு பேர் புரட்சி. மக்கள் வரிப்பணத்தை எடுத்து நீங்க கொள்ளி அடிக்கிறீங்க, ஊழல் படுறீங்க, இதற்கு பேர் புரட்சினா அப்புறம் நான் செய்யறதுக்கு பேர் என்ன சொல்ல. அதே மாதிரி தான் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் எடுத்து 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி பிறக்கிற ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும், அப்ப அதற்கு பேர் தான் புரட்சி. கம்ப்யூட்டர் சென்டர் தமிழ்நாடு புறம் தருந்தேன், அதற்கு பேர் தான் புரட்சி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதாவது தையல் இயந்திரம் கொடுத்து தையல் மிஷின் நான் பண்ணியிருக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்காக நான் வந்து 3 சக்கர சைக்கிள் கொடுத்துருக்கேன், செவட்டு மிஷின், அதாவது காது கேளாதார் மிஷின் கூட வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதற்கு பேர் தான் புரட்சி. மக்களோட பணத்தை எடுத்து அதை செஞ்சேங்கிறது புரட்சி இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க சாதனை சாதனை, வந்தனே காத்துக்கிறேன், இதற்கு பேராக சாதனை. ரோடு போட்டிருக்கேன் அப்படியே குறிச்சிக்கிட்டே இருக்கு. நான் சொல்லிட்டேன் அப்போ இடுப்பு உடஞ்சு நான் தனியாக உட்காந்து, எனக்கே இந்த பாட்டு இந்த வண்டியில் என் வண்டியை பார்த்தா சுகமாக இருக்கு போல இருக்குது. விஜயகாந்தன் உட்காந்து பார்த்தா தான் இருக்கு அது சுகமாக சுகம் இல்லையா. அவர் இப்போ ஒரு ஊரில் வந்தேன், ஒண்டிக்கு போகும் ஊரில் ஐயா கரண்ட் இல்லைன்னு, நானும் கரண்ட் இல்லைன்னு அதெல்லாம் கஷ்டப்பட்டுதான் இருந்தேன். தமிழ்நாடு பூரா கரண்ட் இல்லை, வேர்த்து ஊற்று தண்ணி மாதிரி என்ன பண்ணுறேன், எனக்கே தெரியலாம். அது மாதிரி மக்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவான், எங்கேயுமே கரண்ட் இல்லை. கேட்டால் இவங்க வந்து சாதனை சாதனை, எதை சாதனைங்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் டாக்டர் கிடையாது. ஒரு 400 பேர் கிட்டத்தட்ட மொத்தம் 700 பேர் மருத்துவத்தில், அதாவது மருந்து கொடுக்குறவங்க, எக்ஸ்ரே கொடுக்குறவங்க, இப்படி குத்தி பார்ப்பாங்க, ப்ரெஷர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, கிட்னி எப்படி இருக்குது, லிவர் எப்படி இருக்குது, இப்படியெல்லாம் சேர்ந்து 700 பேருக்கு இது வரைக்கும் வேற போடலை. இதுதான் சாதனையா, மருந்து கொடுக்குறவங்க இதுதான், இதற்கு பேர் தான் சாதனை. எதை எதை வந்து இவங்க சாதனை சாதனைங்கிறாங்க, நன்றாக புரிந்துக்கிறோம் மக்கள். எதற்காக இவங்க சும்மா எதை தொட்டாலும் சாதனை சாதனை, 100 ஆண்டு பேசும் ஓராண்டு சாதனைங்கிறதுல போட 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு அன்னைக்கு 100 ஆண்டு எங்கே போச்சு சொன்னீங்களா? இல்லை திமுக 100க்கு 100 போட்டவொடனே நீங்களும் பல கோடி ரூபா செலவு பண்ணி 100 ஆண்டு பேச வைக்கும் 1 ஆண்டு சாதனை போட்டி போட்டுருக்கீங்களா? மக்களை இப்படி ஏமாத்திக்கல. எதில் நீங்கள் 2 பேரும் சாதனை பண்ணுறீங்க, டாஸ்மார்க் வியாபாரத்தில் அவர் 15,000 கோடி கட்டினா நீங்கள் 18,000 கோடி, இதில் தான் முன்னேறி இருக்கீங்க. என்ன மக்களுக்கு என்ன முன்னேறி இருக்கீங்க, மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறி இருக்கா, மக்களோட கல்வித்தரம் ஏதாவது முன்னேறி இருக்கா? நீங்கள் பேசுனீங்க, என்ன பேசுனீங்க, தேர்தல் நிற்கிற நேரத்தில் பேசுனேன், என் கரும்பு வியாபாரிகளுக்கு 2,500 ரூபா தரேன் டன்னுக்கு நீ கொடுத்தீங்களா? கொடுக்கல. இப்படி மாத்தி மாத்தி பேசுறது எதற்காக? நான் ஆட்சியில் உட்கார்ந்தவுடன் அந்த இருண்ட தமிழகத்தை போக்குவேன் சொல்லி இப்படி இன்னும் இருட்டாகிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. ஏன்னா அப்பதான் லஞ்சம் இல்லாம நீ ஈஸியா வந்து வாங்க முடியுங்கிறதுக்காகவா? இல்ல எதற்காக இதெல்லாம் சொல்றேன், இவங்க சொல்றாங்க சாதனை சாதனை. இன்னைக்கு நான் கேட்கிறேன், 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், தென்மேற்கு பருவக்காற்று வீசலன்னா காத்தடிக்குது, 100 ஆண்டு பேச வைக்கும் 1 ஆண்டு சாதனை உங்களுக்கு தெரியாதா? போன 5 வருஷம் ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்க படிக்கும் போது கரண்ட்டுக்கு ஒண்ணும் இல்ல நீங்க பார்க்கலையா? வந்த உடனே இந்த 1 வருஷத்துல அந்த கரண்ட்டுக்கு உண்டானது நீங்க பண்ணியிருந்தா உண்மையிலே உங்களை பாராட்டலாம், எதுவுமே இல்லையா? சரி, இப்ப நான் கூட தான் தொகுதி ஆசிரியர், என் தொகுதி என்னுடைய எம்எல்ஏக்கு என்ன ஃபண்டு வந்து சொல்லுங்க, எம்எல்ஏ ஃபண்டுன்னு ஏதோ 2 ரோடு 2 சிமெண்ட் ரோடு இல்லாட்டி அங்கன்வாடி மையம் கட்டுறேன், இப்பதான் கட்டுறேன். கேட்டா என்னன்னா, சிமெண்ட் வரல, கம்பி விலையில, என்னையா இது, என்ன இதுதான் அரசாங்கம் பார்த்து. இன்னைக்கு பேப்பரில் பார்த்தா எங்க பார்த்தாலும் விலைவாசி உயர்வு, இதைத்தான் சாதனைங்கிறீங்களா? எல்லாத்தையும் விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்வுனா எதை சாதனைங்கிறீங்க? எதுவுமே எனக்கு புரியல. இதற்கு சாதனை விளக்கம் பொதுக்கூட்டம் போடுங்கன்னு சொல்றாங்க, இதுவெல்லாம் மக்களை ஏமாத்த, மக்களை நீங்க ஏமாறாது. இன்னைக்கு நான் சொல்றேன், புதுக்கோட்டை நிற்கும் போது எங்க புதுக்கோட்டையில் வந்து நிற்பா, நான் நிற்கிறேன், நான் நிற்பேன்னு சொல்றேன், தைரியமா நான் ஜெயிச்சுட்டேன். நாங்க ஜெயிச்சோங்கிறது தான், நீங்க நாளைக்கு எப்படினாலும் ஜெயிப்பீங்க, அதை பத்தி எங்களுக்கும் இல்லை.
ஆனால் என்ன பொறுத்த மட்டும் நாங்கள் ஜெயிச்சு ஜெயிச்சுதான் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா இன்னைக்கு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த போராட்டத்துக்கு மத்தியில் தான் நீங்கள் வந்துக்கிட்டு இளைஞர் பாசுற இளைஞர் பேரவை அப்படிங்கிறீங்க. உங்களை நீங்கள் என்ன கூட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. உங்கள் எம்எல்ஏ பிள்ளைகளை போங்க போங்கன்னு சும்மா தள்ளி விடுறீங்க, உங்கள் மந்திரி பிள்ளைகளை தள்ளி விடுறீங்க, அவங்க போயிட்டாங்க அது இல்லைன்னா மாறி போச்சு. நான் 2006 இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், படித்த படிக்காத இளைஞர்களுக்கும் வேலை கொடுப்பேன் அப்படின்னு. நான் படித்தவங்களுக்கும் வேலை கொடுக்கல, எப்படிதான் விஜயகாந்த் படிக்காதது வேலை கொடுப்பானா? நான் ரொம்ப பேசலையே, 75 லட்சம் பேர் இன்னைக்கு வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்சிருக்காங்க. நான் 75 லட்சம் பேருக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லல, ஜெயலலிதாட்ட 5 லட்சம் பேர் இந்த வருஷம் பஞ்சம் அவங்களுக்கு வேலை கொடுங்க. வருஷம் எவ்வளோ கொடுத்தீங்கன்னா கிடையாது. மக்களே பழச 70 கழிப்போம், இந்த 5 லட்சம் பேரும் கூட்டாலும் யாருக்கா ஒவ்வொருத்தங்களும் வேலை கொடுக்கலே, இல்லை ஒரு வருஷமும் யாருக்கா வேலை கொடுத்துருங்களா? ஆனால் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்கிட்ட மாத்திரம் காசை பிடுங்குறீங்களே. நேற்று ஒரு மந்திரி சொல்றார் சட்டசபையில், 13 கோடி ரூபாய் மணல் கொள்ளையில் பாதித்தவங்களை அத்துமீறினவங்களாம் கேஸ் போட்டு நான் வந்து அபராதம் கட்ட சொல்லியிருக்கேங்கிறார் முதலமைச்சர். சொல்கிறார் எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியா? அப்படி ஒரு நிகழ்வு இல்லை. இன்னைக்கு சொல்கிறாங்க இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு. இரும்புக்கரை ஆட்டு நான் பார்த்துறேன் இந்த விழுப்புரத்து பக்கத்தில் என் தொகுதிக்கிட்ட, அது கிடைக்கா 100 அடி உயரத்துக்கு மணல். காவல்துறையிலேருந்து எல்லாரையும் கேட்டேன் என்னன்னு. இல்லைங்க கோர்ட்டார் கோர்ட்டார்ன்றது இவ்வளவா கொட்டி குமிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் சொல்றார் கேரளால தண்ணி கிடையாது, கர்நாடகத்துல தண்ணி கிடையாது, ஆனா மண்ணு மாத்திரம் அள்ளிட்டு போகலாம் இங்கிருந்து. அங்க பாருங்க எப்படி இப்படி எல்லாம் பண்றேன். இதுதான் அரசாங்கம். கேட்டா இரும்புக்கரம் கொண்டு எங்க ஒடுக்குவீங்க? ஊர் பூரா நீங்க வந்து லாரி நிக்கிது, லாரி நிக்கிற நீங்க பாத்தீங்களா? அன்னைக்காவது லாரியில என்ன இருக்கு? மணல். 10 மணிக்கு மேல லாரி சிட்டிகளை ஓடலாம் ஓடுதே. அந்த ஓடுற லாரில என்ன? மணல் தான். மணல் கொள்ளை யாரு கொடுத்து? போன தடவை திமுக அரசு யாருக்கு? ஆறுமச்சாமி கோயம்புத்தூர் கொடுத்துரும், அதே ஆளுக்கு தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. இதுதான் உண்மை மக்கள். எனக்கு தெரியும் எல்லாரும் ஓடி வரும்போது எல்லா கட்சிக்காரங்க என்கிட்ட வரும்பொழுது டூரை கேன்சல் பண்ணிட்டு டிவியில் காட்டினாங்க டூரை கேன்சல். என்னென்ன மந்திரிகள் எந்தெந்த எம்எல்ஏ எத்தனை பேருக்கு நான் போனேன் எத்தனை பேர் என்னென்ன பேசுகிறாங்கிறது எனக்கு. இன்னைக்கெல்லாம் நீங்கள்லாம் சொல்கிறீங்க எல்லாத்தையும் அப்படி ஆகும் இப்படி ஆகும். நீங்கள் எது பண்ணாலும் பேசியிருப்பாங்க. இவங்க சொல்கிறாங்க டான்சி நிலவன், அதாவது டான்சி நிலத்தில் வந்து பொய்யான கையெழுத்து முதலமைச்சர் போட்டாங்கன்னு கோர்ட்டில் சொன்னாங்க. உடனே கோர்ட் அதை ஏற்றுக்கிடுச்சு. நான் என்ன கேட்குறேன், அதுக்கப்புறம் நிரூபிக்க முடியாது யார் கையெழுத்து போட்டால் நீங்கள் பிடிக்கவே மாட்டீங்களா? இதான் சட்டம் ஒழுங்கு இவங்க ஆட்சியில் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குன்னு பாருங்க மக்கள். இவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, டான்சி இவங்க கையெழுத்து நான் போடவே இல்லைன்னு கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. ஆனால் யார் போட்டது அதை கண்டுபிடிக்கணுமா? இல்லை கண்டுபிடிக்கல. அதுதான் இவங்களுடைய இது. அதே மாதிரி தான் மணல் கொள்ளையும் எங்கு பாருங்க சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு இவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ஓடி போயிட்டாங்க எல்லாருமே வெளியூர் வெளியூர்களுக்கு ஓடி போயிட்டாங்கன்னா இங்கே இருக்க போலீஸ்காரங்களாம் வெளியூரில் இருக்கிறவங்க தான் பிடிச்சிட்டே கொடுக்குறோம். ஏன் அப்போ எவ்வளோ பொய் சொல்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் பொய். இன்னைக்கு சொல்கிறாங்க நேற்று ஆஸ்பத்திரி செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியில் போனேன்